சார் 75 சார் யாரா அவன் ஃபிசிக்ஸ் டைட்டா இருக்கு ஏரிக்கர் லிங்கசம்பாடி அர்னால் ஜிம்காரன் காம்படிஷன்ல நம்மள அடிச்சுக்க ஆள் இல்ல நினைச்சேன் இவன் டஃப் கொடுப்பான் போலதே ஏடா உன் அநியாயத்துக்கு ஒரு அளவு இல்லையாடா எதை எடுத்துட்டு வந்து எதை கூட கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கா MP40 MP5 இந்த ஸ்கின் ஈக்குவலா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து புதுசாக வந்திருக்க அந்த யூஸ் அட்டை அதாவது மினி யூஸ் அட்டைன்னு சொல்கிறாங்க. ஸோ பெரிய யூஸ் அட்டையே கிடையாது அப்புறம்னா மினி. ஸோ பெருசாக விடுவாங்க போல இதுக்கப்புறம். ஸோ ஓகே கே ஸோ இது வந்து சும்மா ஒரு விஷயத்தை சொல்கிறது தான் ஏன்னா இது நீங்கள் டைமண்டுன்னு பார்த்து விட்டுறக்கூடாதுல. ஸோ நிறைய பேர் பச்சாலே தெரியும். ஸோ நார்மலாக பார்த்து கன் ஸ்கின்னாலே டைமண்டில் தான் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஞாபகம் பார்த்தலாம்னு சொல்லிட்டு இது காயினில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நான் என்ன பண்ணேன் காயின் தானே ஒரு 9000 காயின் போட்டு ஒரு 99 பாக்ஸ் வாங்கினேன். ஸோ இதில் பாருங்கள் அந்த 99 பாக்ஸில் அந்த கன்னை பர்மனெண்ட் கொடுக்கல. ஸோ அது வேறு விஷயம். இருந்தாலும் 100 டோக்கன் வந்தால் நம்ம அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 3000 காயினு ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள் அதிலேயே ஒரு 100 டோக்கன் கிடச்சிடும்னு நினைக்கிறேன். இல்லைனா ஒரு 4000 காயின் ஆகும். ஸோ அவ்வளோதான் அதுக்கு மேலெலாம் ஆகாது. ஸோ இவ்வளோதான் 5000 காயினுக்குள்ளே ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த 10000 நான் ஸ்பெண்ட் பண்ண மாதிரிலாம் ஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க. காயின் இருக்குதுன்னா அடிச்சு விடுங்க இல்லைனா இந்த மாதிரி வந்து சிக்கனமாக பயன்படுத்திக்கோங்க ஓகேவா. ஸோ ஓகே கேஸ் இப்போ வந்து நான் மொத்தத்தையும் ஓப்பன் பண்ணதில் ஒரு 300 டோக்கன் கிட்ட கிடச்சிது. 100 இருந்தாலே இது வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ இது வந்து அவங்க லாகின் ரிவார்டு கொடுத்துருந்தாலே டீசெண்டாக போயிருக்கலாம். பட் இருந்தாலும் நான் புதுசாக ஏதாச்சும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கானுங்க. சொன்னான்னு தெரியல வர வர நிறைய ஃப்ரீ ஐட்டமாக கொடுத்துட்ருக்கானுங்க. சொன்னதை பார்க்கலாம். ஸோ ஓகே கேஸ் இந்த கன்னை வந்து எக்யூப் பண்ணியாச்சு. இது பவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிங்கிள் ரேஞ்சு சிங்கிள் மேகசினு மைனஸ் வந்து ரீலோட் ஸ்பீடு. ஸோ இது வந்து நீ இதெல்லாம் விடு. ஸோ ஃபஸ்ட்டு போட்ட அந்த இன்ட்ரோ என்னால் இன்னும் ஏற்றுக்க முடியல அதுக்கு இலக்க சொல்லி ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே ஸோ MP40 MP5 ஸோ இந்த கன்னு வந்து ரேட் ஆஃப் ஃபயர் அதிகம் ஓகேவா. அவங்க வந்து இதை வந்து அந்த அதாவது வந்து பிஸ்டலில் தான் வந்து மீன் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் இதுக்கு SMG புல்லட் தான் தேவைப்படுது. பட் ஹெட்ஷாட்லாம் வேறு லெவலில் வில்து கேஸ் அப்படின்னு சொல்ல முடியாது உண்மையிலே. ஸோ நல்ல ஹெட்ஷாட் வில்து பட் ரேஞ்சு வேணும்ல. ஸோ ரொம்ப கிட்டன்றதாக தான் ஹெட்ஷாட் அடிக்க முடியும். ரொம்ப லாங்கிலலாம் அடிக்க முடியாது. இது கன்று யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்குறாங்க. இது வந்து சும்மா நான் பவர் டெஸ்ட்லாம் போடுற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இதில் எதுவும் கிடையாது. சும்மா சொல்கிறேன். ஸோ இந்த கன்று வந்து இப்போ நீங்கள் டபுள் ஏடம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு அதர் கன்ஸை விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஓகேவா. ஸோ அதர் கன்ஸு ட்ரீட்மெண்ட் கன்று யூஎஸ்பிலாம் விட இது கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் அழுத்தி பிடிக்கிறது ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் குவாலிட்டி இப்போலாம் வந்து இது டெசர்ட்டிக்கிலே காட்ட மாட்டுறானுங்க நிறைய ரவுண்டில் இந்த கன்று தான் காட்டுறானுங்க. ஸோ அதனால் நீங்கள் அதுக்கும் இது யூஸ் ஆகும். இது ஃப்ரீயாக கூட இருக்க கன் ஸ்கின் தான். ஆக மொத்தத்தில் உங்கள்கிட்ட காயின் இல்லைனா காயின் சேர்த்து வச்சு வாங்கிக்கோங்க இந்த இவன்ட்டு முடியறதுக்குள்ளே. ஸோ ஓகே. ஸோ இதுதான் கைஸ் ஓரளவுக்கு ரேட் ஆஃப் ஃபயர் வந்து MP40 விட இது ரேட் ஆஃப் ஃபயர் அதிகம்னு நான் வந்து சொல்லுவேன். உண்மையிலே அதிக அந்த 20 புல்லெட்டு எப்போ போகுதுனே தெரியல கை வச்சோன்னா கரைஞ்சி போகுது. ஸோ அதனால தான் அந்த ஒரு நின்றோ மற்றபடி வேறு எந்த ஒரு உள்விதமான நோக்கமும் அதில் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு பிஸ்டலே ஸோ இந்த லெவலுக்கு வந்து கொடுக்குறாங்கன்னா நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் ரேஞ்ச் இன்க்ரீஸில் நீங்கள் அடிச்சிங்கன்னா கூட ஒன்றுமே டேமேஜ் கொடுக்காது. அதனால் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லோரும் கில் பண்ணிடணும்னு பார்க்கக்கூடாது. சும்மா வச்சுக்கோங்க. இப்போ டபுள் பேர் யூஸ் பண்ணிங்கன்னு ரெண்டு அடி அடிச்சுட்டு டக்குன்னு வந்து இந்த கன்று நீங்கள் சுவிட்ச் பண்ணி அடிக்கலாம். ஸோ சுவிட்ச் பண்ணி அடிக்கும்போது அதாவது குளறது சுவிட்ச் பண்ணி அடிக்கும்போது இந்த கன்று நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் ஃபயர் இருக்குதுன்னா டக்குன்னு வந்து எனிமி வந்து நாக் ஆகிடும். டபுள் பேர் யூஸ் இருக்கும் ஓரளவுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் விட இந்த கன் வந்து காயினில் கிடைக்குது ஃப்ரீயாக கிடைக்குது. யாரோ டைமண்டுக்கு எப்போவுமே ஃப்ரீ ஃபயர் டைமண்டு விடுவாங்கல்ல அந்த மாதிரி நினச்சி யாரும் விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் போய்ட்டு இந்த கன் ஸ்கின்னை வாங்கி ஸோ விளையாடுங்க. ஸோ இதுதான் இந்த கன் ஸ்கின்னுடைய இந்த கேம் பிளே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பாடி ஷாட்டும் எழுது ஹெட் ஷாட்டும் எழுது அது வந்து விளையாடுறத பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா இதில் ட்ராக் பண்ணுறதுக்குள்ள மொத்த புல்லட்டும் கேலையிடுது. அப்புறம் எங்கே வந்து உட்காந்து ட்ராக் பண்ணுறது இப்படி சும்மா அப்படி போயிட்டு வரதுக்குள்ளே மொத்த புல்லட்டை காலியாயிருது. அதனால் இந்த கன்று வந்து ரேட் ஆஃப் ஃபயர் ரொம்ப நல்லா இருக்குது. இது கன்னு அப்படின்றதுலேயே ஏற்றுக்க முடியல. பட் இருந்தாலும் நம்மளுக்கு பிஸ்டல் வந்து இது வரைக்கும் நார்மலான கன் ஸ்கின்னாக தானே இருந்தது. அதுக்கப்புறம் டெசர்ட்டிக்கில் விட்டு பிஸ்டலே கொஞ்சம் ஒரு பவர்ஃபுல்லான கன்னாக மாற்றுறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கன் ஸ்கின்னும் ஒரு நல்ல ஒரு SMG அளவுக்கு சொல்ல முடியும். SMG அளவுக்குன்னா ரேஞ்செலாம் கொடுக்காது. ஸோ ஷார்ட் ரேஞ்சில் நின்று நீங்கள் அடிக்கிறீங்கன்னா நல்ல ஒரு டேமேஜ் கொடுக்கும். ஸோ வெஸ்ட்டெல்லாம் போட்டோன்னா ப்ரோ டேமேஜ் கொடுக்குனா. ஸோ செகண்ட் லெவல் வெஸ்ட் வரைக்கும் ஆவரேஜ் டேமேஜ். இப்போ இந்த ட்ரைனிங்கில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இதுதான் வந்து செகண்ட் லெவல் வெஸ்ட் வரைக்கும் கொடுக்குற டேமேஜ். செகண்ட் லெவல் வெஸ்ட் செகண்ட் லெவல் ஹெல்மெட்டுக்கு கிளாஷ் குவாலில் தான் இது மேக்ஸிமம் இருக்குது. ஸோ அங்கே இவ்வளோ தான் இது. அதுக்கு மேலெலாம் யூஸ் ஆகாது. பிக் மேப்பில் வந்ததுன்னா AW யூசர்ஸுக்கும் நான் கிளாஷ் கவர்லாம் சொன்னேன். பிக் மேப்பில் கூட இருக்குன்னு நினைக்கிறேனே. ஸோ வர நான் யோசிச்சு பார்க்குறேன். ஸோ பிக் மேப்பில் நான் இன்னும் இந்த கன்று பார்க்கல. ஸோ அது இருக்கான்றது நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா நான் விளையாடி பார்த்த வரைக்கும் பிக் மேப்பில் இருக்குது. ஸோ இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இருந்தால் இருக்கா இல்லையான்றது நீங்கள் சொல்லுங்கள். பட் எனக்கு சரியா அது ஞாபகம் இல்லை. ஸோ ஓகே. ஸோ இது இப்போ வந்து இந்த கன் ஸ்கின் வச்சு அடிச்சு பார்க்கலாம். ஸோ 93 இதெல்லாம் வந்து நீங்கள் வெஸ்ட்டோ ஹெல்மெட்டோ போடலன்னா ஸோ இந்த ஒரு இது கூட இந்த ஒரு டேமேஜ் வரும். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு வெஸ்ட்டுக்கும் எவ்வளோ டேமேஜ் போகுதுன்ற காட்டிப்பேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த கன்னுக்கு 4 நிமிஷம் வீடியோ கொஞ்சம் அதிகம் தான். பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஸ்கின்னு தான். நீங்கள் வச்சு சும்மா இந்த மாதிரி சப்போர்ட்டிங் சொன்னலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ
ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இதுக்கு மேலே இந்த கணக்கு நான் டெஸ்ட் போட்டேன்னா இங்கே டென்ஷன் ஆகிடுவீங்க அப்படின்றது தெரியும். அதனால இது இதோட முடிச்சுக்கிட்டே அடுத்த வீடியோ வந்து பார்க்கலாம். பை கைஸ், லவ் யூ கைஸ்.